வணக்கம். ஜி3 செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். நெடுங்குணம் கிராமத்தில் நடந்த பட்டா மாறுதல் சிறப்பு முகாமில் 15 பயனாளிகளுக்கு பட்டா மாறுதலுக்கான சான்று வழங்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டை அடுத்த நெடுங்குணம் கிராமத்தில் உள்ள ராமச்சந்திரா பெருமாள் கோவில் எதிரே பட்டா மாறுதலுக்கான சிறப்பு முகாம் நடந்தது. முகாமிற்கு சேத்துப்பட்டு தாசில்தார் கோவிந்தராஜ் தலைமை வகித்தார். சமூக பாதுகாப்பு தாசில்தார் குமாரவேல், பெர்ணமல்லூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் லட்சுமி லலிதாவேலன், நெடுங்குணம் ஊராட்சி மன்ற தலைவர் சகுந்தலா வேலாயுதம், மண்டல துணை தாசில்தார் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வருவாய் ஆய்வாளர் ஹேமலதா வரவேற்றார். முகாமில் 52 மனுக்கள் பெறப்பட்டது. இதில் தகுதியுள்ள 15 பயனாளிகளுக்கு பட்டா மாறுதலுக்கான சான்றுகளை பெருமநல்லூர் ஒன்றிய குழு தலைவர் இந்திரா இளங்கோவன் வழங்கினார். இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை, பிஏஓக்கள் பஷீர், கலைவாணன், சங்கரி, மகேஸ்வரி, வினோத், அப்சர், கோடீஸ்வரன், மணிராஜா, நந்தினி உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஜி3 செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.